உக்ரைனில் இப்போது வின்டர் ஆனது வரப்போது. பட் அதற்கிடையிலே உக்ரைன் மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிரைசிஸை எதிர்கொண்டு இருக்காங்க. அதையும் அந்தளவு கண்டால் 50%லிருந்து 80% எனர்ஜி உற்பத்தி கேப்பபிலிட்டியை உக்ரைனானது இழந்திருக்கிறார்கள். இப்படி உக்ரைனில் எனர்ஜி கிரைசிஸ் ஆனது வருவதற்கு என்ன காரணம்? இதனை நிவர்த்தி செய்வதற்காக, அதாவது இந்த பிரச்சனையிலேருந்து உக்ரைனானது வெளியே வரதுக்காண்டி உக்ரைனோட அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அந்த நடவடிக்கையிலானது வெற்றி அளிச்சதா இல்லையா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அண்ட் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதுக்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வீடியோக்குள்ளே போகலாம். உக்ரைன் எனர்ஜி மினிஸ்டர் ஆகஸ்ட் மாதத்தில் இப்போது வரப்போற விண்டர் ஆனது ரொம்பவே கஷ்டமாக இருக்க போது, ஏனென்றால் உக்ரைனில் பவர் அவுட்டேஜ் ஆனது ஏற்பட்டிருக்கிறபடியால் வருகின்ற விண்டரை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் கிரவுன் நிலவரமானது ரொம்பவே மோசமாக இருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு ரஷ்யா உக்ரைனில் இருக்கின்ற எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறைவச்சு தாக்குதலை நடத்துகிறபடியால் உக்ரைனுக்கு மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுது. அதையும் போன மாதத்தில், அதாவது கடந்த மாதத்தில் ரஷ்யா தரப்படையிருந்து உக்ரைனுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதலாக இருக்கட்டும், உக்ரைனில் இருக்கின்ற எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறைவைத்து மேற்கொண்ட தாக்குதலாக இருக்கட்டும், இதனால் உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த தாக்குதலோட விளைவாக உக்ரைனோட முன்னாள் பிரசிடண்டாக இருக்கிற செல்ஸ் அவர்கள் நிறைய பேரை பயர் பண்ணி இருக்கார். அதில் முக்கியமாக உக்ரைனோட எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் கம்பெனியோட சிஇஓவையும் பெயர் பண்ணி இருக்கார். ரஷ்யாவோட தாக்குதல்கள் ரொம்ப மோசமாக மாறி உக்ரைனில் இருக்கின்ற எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வெற்றிகரமாக ரஷ்யாவானது தாக்கி அளிக்கிறபடியால் அது உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தது. இப்படி உக்ரைனுக்கு ஏற்படுகின்ற இழப்புகளோட வெளிப்பாடாகத்தான் உக்ரைனோட முன்னாள் பிரசிடண்டாக இருக்கிற செல்ஸ் அவர்கள் இப்படி நிறைய மினிஸ்டர்களையும் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பொறுப்பான நபர்களையும் பெயர் பண்ணி கொண்டிருக்கார். இப்படி செல்ஸ் அவர்கள் நிறைய பேரை பெயர் பண்ணுகிறார் என்பதற்கான செய்திகளை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்கள். இப்படி இருக்கையில் உக்ரைனில் இருக்கிற ஒபிசியல்கள் உக்ரைனோட அரசாங்கத்துக்கு எதிரான கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். அதையும் இப்போது விண்டரானது வரப்போது. அந்த விண்டரை சமாளிக்கிறதுக்காண்டி, உக்ரைனானது சமாளிக்கிறதுக்காண்டி உக்ரைனோட அரசாங்கம் எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடையலை. இந்த விண்டரை சமாளிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறோம் என்று சொல்கிறார்களே, பட் இந்த விண்டரை சமாளிப்பதற்காண்டி உக்ரைனோட அரசாங்கம் மிகப்பெரிய வெற்றிகரமான எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடையலை என்று உக்ரைனில் இருக்கின்ற ஒபிசியல்கள் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதையும் வெளிப்படையாக முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். உக்ரைனோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், சேலஞ்சான மூன்று விண்டரை உக்ரைனானது சமாளிச்சிருக்கம், பட் இப்போது வரப்போற விண்டரானது ரொம்பவே கஷ்டமாக இருக்க போதும் சொல்லியிருக்கார். 2 வருடத்துக்கு முன்னால் உக்ரைனோட எனர்ஜி உற்பத்தியை எடுத்து பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 55 GW இருந்திருக்கு. இதுதான் யூரோப்பிலேயே அதிகளவான எனர்ஜி உற்பத்தி செய்த நாடாக இருக்கு. அதாவது யூரோப்பிலேயே அதிகளவான எனர்ஜி உற்பத்தி செய்த நாடு என்று பார்த்தோம் என்றால் அது உக்ரைனாகத்தான் இருக்கு. பட் இந்த வருடமானது ஆரம்பித்ததில் இருந்து உக்ரைனோட எனர்ஜி உற்பத்தியானது 20 GW விட குறைஞ்சிருக்கு. அதையும் போன மாதம், அதாவது ஜூலை மாதத்தில் உக்ரைனோட எனர்ஜி உற்பத்தியானது 9 GW விட குறைந்திருக்குன்னு சொல்லப்படுகின்றது. உக்ரைனோட எனர்ஜி மினிஸ்டர் இன்னும் ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்லியிருக்கார். அதாவது உக்ரைனோட எனர்ஜி உற்பத்தியானது ரொம்பவே இலோவாக இருக்கிறபடியால் வரப்போற விண்டரை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்க போது, அதுவும் உக்ரைனுக்கும் உக்ரைனில் இருக்கிற மக்களுக்கும் இந்த விண்டரானது ரொம்ப கொடுமையான காலப்பகுதியாக இருக்க போதுன்னு சொல்லியிருக்கார். ஏனென்றால் உக்ரைனில் அந்தளவுக்கு எனர்ஜி உற்பத்தியானது லோவாக மாறியிருக்குன்னு சொல்ல முடியும். ஆகவே இந்த விண்டர் பிரச்சனையை உக்ரைனானது சமாளித்தா மட்டும்தான், அந்த விண்டர் பிரச்சனையை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை உக்ரைன் ஈடுபட்டு அந்த நடவடிக்கையிலானது வெற்றிகரமாக போனால் மட்டும்தான் உக்ரைனால் இப்போது வரப்போற விண்டர் காலப்பகுதியை சமாளிக்க முடியும். பட் உக்ரைனால் இந்த விண்டரை சமாளிப்பதற்கான எனர்ஜியை உற்பத்தி செய்ய முடியுமா என்று பார்த்தோம் என்றால் அது ரொம்பவே கஷ்டமான விஷயமாக இருக்கு. சரி, இந்த விண்டர் காலப்பகுதியை சமாளிப்பதற்காண்டி உக்ரைன் தங்களுடைய எனர்ஜி பிரச்சனைகளை சமாளிப்பதற்காண்டியும் என்னென்ன நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறாங்க என்பதை இப்போது பார்க்கலாம். அந்த நடவடிக்கையில் உக்ரைனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு என்பதையும் இப்போது பார்க்கலாம். உக்ரைன் இப்போது ஐரோப்பிய யூனியத்திடம் இருந்து எலக்ட்ரிசிட்டியை இம்போர்ட் பண்ணுற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பட் போன ஜூன் மாதம் தான் ஐரோப்பிய யூனியமானது தங்களுடைய எலக்ட்ரிசிட்டியை எக்ஸ்போர்ட் பண்ணுகின்ற லிமிட்டை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே உக்ரைனுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை ஐரோப்பிய யூனியத்தால் கொடுக்க முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கு. இப்படி ஐரோப்பிய யூனியத்தோடு மட்டும்தான் உக்ரைனானது எலக்ட்ரிசிட்டிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் கிடையாது. மோல்டோவாவில் இருந்தும் எலக்ட்ரிசிட்டியை இம்போர்ட் பண்ணுவதற்காண்டி மோல்டோவா அரசாங்கத்தோடு உக்ரைனானது பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். பட் இதனை ரியாலிட்டியில் கொண்டு வர முடியுமா என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகம் தான். ஏனென்றால் மோல்டோவாக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை ரஷ்யா தான் கொடுத்து கொண்டிருந்தார்கள். பட் மோல்டோவாக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பிரச்சனையானது வந்த பிறகு இப்போது மோல்டோவாக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை ரஷ்யா கொடுப்பதை குறைத்து விட்டார்கள். இதனால் ரொமேனியாட்ட இருந்து தான் மோல்டோவானது எலக்ட்ரிசிட்டியை இம்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் தான் ஐரோப்பிய யூனியத்தில் மெம்பராக இருக்கிற நாடுகளுக்கு எலக்ட்ரிசிட்டியை எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு இருந்தார்கள் என்று சொல்ல முடியும். பட் இப்போது உக்ரைனுக்கு எனர்ஜி பற்றாக்குறையானது
இருக்கிறபடியால் இது தலைகீழாக மாறி ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி மாறி இருக்கு. பட் உக்ரைனுக்கு தேவையான முழுமையான எலக்ட்ரிசிட்டியை அவர்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அடுத்தது பிரான்சியல் சப்போர்ட். உக்ரைன்ல இருக்கின்ற எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரீஸ்டோர் பண்ணுவதற்காண்டி ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான சப்போர்ட்டை தருகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதன்படி ஜெர்மனி தரப்பிலிருந்து உக்ரைனுக்கு ஒரு ப்ராமிஸை பண்ணியிருந்தார்கள். அதாவது உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரீஸ்டோர் பண்ணுவதற்காண்டி கிட்டத்தட்ட 100 மில்லியன் பொறுமதியான பணத்தை உக்ரைனுக்கு தருகிறோம் என்று சொன்னார்கள். பட் இந்த அமௌண்ட் ஆனது உக்ரைனுக்கு போதுமானது கிடையாது. உக்ரைனில் இருக்கின்ற எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முழுமையாக ரீஸ்டோர் பண்ணுவதற்கும் உக்ரைனோட எனர்ஜி பிரச்சினையை தீர்ப்பதற்கும் உக்ரைனுக்கு இந்த பணமானது போதுமானதாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. உலக நாடுகள் ஒன்றாக இணைந்து உக்ரைனுக்கு தேவையான அதிகளவான எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரீஸ்டோர் பண்ணுவதற்கு தேவையான அதிகளவான பணத்தை கொடுத்தா மட்டும்தான் உக்ரைனால் இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரீஸ்டோர் பண்ணுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட முடியும். ஜெர்மனி தனியே உக்ரைனுக்கான ப்ரோமிஸை பண்ணி உக்ரைனோட இந்த பிரச்சனையிலிருந்து உக்ரைனை காப்பாற்ற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. உக்ரைனில் இருக்கின்ற எனர்ஜி பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வரதுக்காண்டி புதிய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸை உருவாக்குற நடவடிக்கையிலும் உக்ரைன் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் இந்த வருட இன்றுக்கிடையில் 1 GW அளவுக்கான எனர்ஜியை உக்ரைனால் உற்பத்தி செய்ய முடியும் என்று உக்ரைனோட முன்னாள் பிரசிடண்டாக இருக்கிற செலன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கார். இந்த பிளானின் படி இப்போ வரையுமே உக்ரைனானது இந்த பிளானின் படி 6% தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அதாவது புதிய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கான பிளானில் வெறும் 6% தான் இப்போது பூர்த்தியாகி இருக்கு. ஆகவே இப்படியே போய்கொண்டு இருந்தார்கள் என்றால் இந்த வருட முடிவுக்கிடையில் உக்ரைனால் இந்த புதிய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உருவாக்கிவிட முடியாது, எனர்ஜி ஃபெசிலிட்டிஸையும் உருவாக்க முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கு. ஆகவே உக்ரைனில் இருக்கிற எனர்ஜி பிரச்சனையை தீர்ப்பதற்கான நிறைய நடவடிக்கைகளை ஈடுபடுகிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து எலக்ட்ரிசிட்டியை இம்போர்ட் பண்ணுவதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடுகிறார்கள். பட் அதில் உக்ரைனுக்கு வெற்றி கிடைக்கல. சரி, வேறு நாடுகள்கிட்ட இருந்து பினான்சியல் சப்போர்ட்டை பெற்று உக்ரைனில் இருக்கிற எனர்ஜி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்றாலும் வேறு நாடுகள் உக்ரைனுக்கு முழுமையாக உதவி செய்கிறார்கள் என்று பார்த்தோம்னால் அதையும் உதவி செய்யலை. சரி, புதிய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கலாம் என்று பார்த்தாலும் புதிய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸை உருவாக்கலாம் என்று பார்த்தாலும் அதையும் பிளான் பண்ணிய மாதிரி நடக்கல. ஆகவே உக்ரைன் எனர்ஜி பிரச்சனையை தீர்ப்பதற்கான நிறைய நடவடிக்கைகள் ஈடுபட்டாலும் அதனைத்தையுமே தோல்வியில் தான் போய் முடிவடைந்து கொண்டிருக்கு என்று சொல்ல முடியும். இதனால் உக்ரைன் இந்த விண்டர் கால பகுதியிலும் ஏப்பிரல் பிரச்சனையை சந்திக்க போகிறார்கள். அதுவும் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் இல்லாமலும் எனர்ஜி பற்றாக்குறையாலும் உக்ரைனானது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு. சரி, ரஷ்யா உக்ரைனில் இருக்கிற எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறைவச்சு தாக்குதலை நடத்துகிறபடியாக தான் உக்ரைனுக்கு எனர்ஜி பிராப்ளமானது ஏற்பட்டிருக்காரு பார்த்தோம் என்றால் கிடையாது. அதுவும் ஒரு காரணம் தான். பட் இன்னும் ஒரு காரணம் இருக்கு. அதாவது உக்ரைனில் இருக்கிற நியூக்ளியர் பவர் பிளான்டை சரியான முறையில் மெயின்டைன் பண்ணாதபடியால் அதனை நிப்பாட்டி வச்சிருக்கிறார்கள். இதாலேயும் உக்ரைனுக்கு எனர்ஜி ப்ராப்ளமானது இப்படி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். உக்ரைன் நியூக்ளியர் பவர் பிளான்டை மெயின்டைன் பண்ணாமல் அதனை பிரேக் டவுன் பண்ணியபடியால் அதிலேருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற 800 MW அளவிலான மின்சாரத்தை உக்ரைனால் பெற்றுக்கொள்ள முடியலை. இது உக்ரைனுக்கு தேவையான எனர்ஜியில் 6% என்று சொல்ல முடியும். ஆகவே ரஷ்யா மேற்கொள்ளும் என்ற தாக்குதலால் மட்டும் உக்ரைனுக்கு எனர்ஜி ஸ்டோரேஜ் ஆனது இப்படையில் உக்ரைன் அங்கே இருக்கின்ற ஃபெசிலிட்டிஸை மெயின்டைன் பண்ணாததாலையும் உக்ரைனுக்கு தேவையான எனர்ஜி பெற்றாக்குறியானது இப்போது இப்படி ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ரஷ்யாவோட தாக்குதலாலையும் உக்ரைனில் இருக்கின்ற எனர்ஜி ஃபெசிலிட்டிஸை மெயின்டைன் பண்ணாத காரணத்தாலையும் இந்த விண்டர் கால பகுதியில் உக்ரைனோட பல பகுதிகளில் பிளாக் அவுட் ஆனது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கார்கிவ் பகுதியாக இருக்கட்டும், ஒடிசாவாக இருக்கட்டும், கீவ் பகுதியாக இருக்கட்டும், இங்கே என்ன நீண்ட நேரத்துக்கு பவர் கட் ஆனது ஏற்பட்டிருக்கு. அதையும் 8 மணித்தாளத்திலிருந்து 12 மணித்தாளம் அளவுக்கான பவர் கட்டை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்தளவுக்கு உக்ரைனில் எனர்ஜி பெற்றாக்குறையானது ஏற்பட்டிருக்கிறபடியாக தான் இப்படி பவர் அவுட்டேஜ் ஆனது இப்படி கொண்டு இருக்கு. இப்படி இருக்கையில் தொடர்ந்து இந்த நிலைமையானது நீடித்து கொண்டு இருந்தது என்றால் விண்டர் காலப்பகுதியிலும் இதே ஒரு நிலைமையானது ஏற்படும். இதனால் உக்ரைனோட பல பகுதிகளில் பவர் பிரேக் டவுன் ஆனது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால் உக்ரைனில் இருக்கிற மக்கள் இந்த விண்டரை சமாளிக்க முடியாமல் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள். ஏனென்றால் எலக்ட்ரிசிட்டி இருந்தால் மட்டும்தான் உக்ரைனோட மக்கள் தங்களுக்கு தேவையான கீட்டை உற்பத்தி செய்ய முடியும். அப்படி உற்பத்தி செய்தால் மட்டும்தான் இந்த விண்டர் இந்த குளிரை சமாளிக்க முடியும். ஆகவே எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டி கீட்டை உருவாக்க முடியாது. இதனால் இந்த குளிரையும் உக்ரைனில் இருக்கிற மக்களால் சமாளிக்க முடியாமல் போகும். இதனால் உக்ரைனில் இருக்கிற மக்கள் உயிரிழப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏனென்ற விண்டர் காலப்பகுதியில் ஏற்படுகின்ற பனியானது ரொம்பவே கொடூரமானதாக இருக்கும். ஆளை பிரீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த விண்டர் காலப்பகுதியானது ரொம்ப மோசமாக இருக்கும் என்பதுதான் உண்மையாக இருக்கு. ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலே ஆகஸ்ட் 26 உக்ரைனில் மேற்கொண்ட தாக்குதல் தான் ரொம்ப கொடூரமாக இருக்கு என்று சொல்ல முடியும். ஆகஸ்ட் 26 உக்ரைனில் இருக்கிற முக்கியமான எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறைவச்சு மோசமான தாக்குதலும் மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் கீவினுடைய கைட்ரோ எலக்ட்ரிக் சப்ஸ்டேஷனை குறிவைத்து மோசமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கு பிறகுதான் உக்ரைனோட பல பகுதிகளில் பிளாக் அவுட் ஆனது இப்படி ஆரம்பிச்சிருக்கு.
எலக்ட்ரிசிட்டி ஆனது இல்லாமல் பவர் கட் ஆனது நீண்ட நேரத்துக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். இதற்கு முன்னமானது உக்ரைன் ஆனது கொஞ்சமாவது சமாளித்து கொண்டு இருந்தார்கள். பட் இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் உக்ரைனோட பல பகுதியில் பிளாக் அவுட் ஆனது ரொம்ப நேரம் அதிகமாக ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இது தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே இருக்கு. உக்ரைனோட முன்னாள் பிரசிடென்டாக இருக்கிற செல்சவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்றால், உக்ரைனில் இருக்கிற எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரோஹித் ரஷ்யா குழுவின் தாக்குதலால் கிட்டத்தட்ட 80% எனர்ஜி உற்பத்தி ஃபெசிலிட்டிஸை உக்ரைனானது இழந்திருக்கும் என்று உக்ரைனோட முன்னாள் பிரசிடென்டாக இருக்கிற செல்சவர்கள் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த எனர்ஜி ஃபெசிலிட்டிஸை ரீபில் பண்ணுறதுக்காண்டி உக்ரைனுக்கு அதிக பணமானது தேவை. அதிக பணம் தேவைப்படுறது மட்டும் இல்லாமல் இதனை ரீஸ்டோர் பண்ணுவதற்கு நிறைய கால அவகாசமானது தேவை என்றும் உக்ரைனோட முன்னாள் பிரசிடென்டாக இருக்கிற செல்சவர்கள் சொல்லியிருக்கார். ஆகவே ரஷ்யாவோட தாக்குதலால் உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருமளவு சேதமடைந்திருக்கு என்பது இதிலிருந்து தெளிவாக தெரியுது. அதிலே முக்கியமாக ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும்தான் ரீஸ்டோர் பண்ண முடியும். பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் ரீஸ்டோர் பண்ண முடியாத அளவுக்கு முழுமையாக சேதமடைந்திருக்கு என்பதுதான் உண்மையாக இருக்கு. ஆகவே இப்படி உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிக்கப்பட்டு எனர்ஜி உற்பத்தியானது மிக பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த காலப்பகுதி உக்ரைனுக்கு மிக மோசமாக இருக்கப்போகுது என்று சொல்ல முடியும். இவ்வளவு நாளுமே ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதல்கள் ஓகே, இப்போ கொஞ்சமாவது உக்ரைனுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியானது கிடைச்சி கொண்டிருக்கு. இனி ரஷ்யா இதையும் விட அதிகமான தாக்குதலை இன்னும் மோசமாக உக்ரைனுக்கு எதிராக மேற்கொண்டார்கள் என்றால் கண்டிப்பாக உக்ரைனில் இருக்கின்ற 95% பகுதிகளுக்கு எலக்ட்ரிசிட்டியானது முழுமையாக கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு என்று சொல்ல முடியும். இப்போ வரையுமே ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலாலேயே 80% எலக்ட்ரிசிட்டி கேப்பபிலிட்டியை உக்ரைனானது இழந்திருக்கிறார்கள். மீதி இருக்கிற 20% எலக்ட்ரிசிட்டி கேப்பபிலிட்டியை உக்ரைன் இழப்பதற்காண்டி ரஷ்யா மோசமான தாக்குதலை மேற்கொண்டால் அது உக்ரைனுக்கு மிக கொடூரமான ஒரு நிராயத்தை காட்டும் என்றே சொல்ல முடியும். உக்ரைனோட மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திப்பார்கள், மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். ஆகவே உக்ரைனில் இருக்கின்ற எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்குதல் நடந்ததாலேயும் அதில் இருக்கிற மெயின்டெனன்ஸ் குறைபாடாலேயும் உக்ரைனுக்கு இப்போது எனர்ஜி பற்றக்குறையானது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதனால் உக்ரைனில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு என்று சொல்ல முடியும். இதனை நிவர்த்தி செய்வதற்காண்டி உக்ரைன் பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் அதிலே உக்ரைனுக்கு வெற்றியானது கிடைக்கையில் தோல்விதான் ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான். உக்ரைனில் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது ரஷ்யா மேற்கொண்டு தாக்குதலால் உக்ரைனுக்கு எனர்ஜி பற்றக்குறையானது ஏற்பட்டிருப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே பண்ணுங்க. உக்ரைனால் இந்த எனர்ஜி பற்றாக்குறையிலிருந்து மீண்டெழும்பி வர முடியுமா என்பதை பற்றிய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி எங்களுடைய சேனலானது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.